ஹேலோ மீடியோ ஃபார்மர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூரியகாந்தி ஒரு முக்கியமான ஆயில் சீட் கிராப், எண்ணெய் வித்து பயிர். பல வீடுகளில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சமையலுக்கு வந்து இப்போதைக்கு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட விவசாயம்ன்றது வந்து எப்படி இருக்குது, இது வந்து லாபமாக இருக்கா, இதில் இருக்க தொழில்நுட்பங்களா என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கர்நாடகா, ஆந்திரா, மராட்டியம் மற்றும் தமிழ்நாட்டில் தான் சூரியகாந்தியை அதிக அளவில் வந்து சாகுபடி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. குறைவாக மழை பெய்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நெற்பயிர் இருக்கு பதிலாக நம்ம வந்து சூரியகாந்தியை வந்து விதைக்கலாம். 90-100 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூரியகாந்தின்றது வந்து விளைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் லேபர் ஷார்ட்டேஜ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ குறைந்த ஆளுங்களை வச்சு ஒரு பயிர் வந்து சாகுபடி செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கு வந்து சூரியகாந்தி ஒரு சிறந்த பயிர். நல்ல வடிகால் வசதி உள்ள எல்லா மண்ணிலுமே பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி சாகுபடின்றத வந்து பண்ண முடியும். கரிசல் பூமியாக இருந்துச்சுன்னா நல்லா வந்து வளரும். இப்போ வந்து நம்ம சூரியகாந்தி சாகுபடி எந்த பருவத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மானாவரி முறையில் வந்து சாகுபடி செய்யும் போது ஆடி கார்த்திகை, ஸோ இந்த மாதங்களில் பண்ணலாம். இரிகேட்டட் கண்டிஷன் இரவை முறையில் வந்து பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா மார்கழி சித்திரை, ஸோ இந்த மாதங்களில் வந்து பண்ணலாம். இதில் வந்து நிறைய ரகங்கள் வந்து இருக்கு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் Co4, Co3, Co2, ஸோ இப்படி ஒரு சில ரகங்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் TCSH1 அப்படின்ற ஒரு ரகம் இருக்கு, மார்டன் அப்படின்ற ஒரு ரகமும் வந்து இருக்கு. இதுல கோ ரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 90-95 நாள் இருக்கும் வயது இருக்கும். Co4 பார்த்தீங்கன்னா 80-85 நாள் வயது வரைக்கும் வளரும். இப்போ ரகங்கள் வந்து தேர்ந்தெடுத்தாச்சு. அடுத்தபடியாக நம்ம வந்து நிலத்தை வந்து தயார் செய்யணும். டிராக்டரை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா 2 முறை வரைக்கும் நல்லா நிலத்தை வந்து உழுதுணும். கடைசி உழவு முன் பார்த்தீங்கன்னா 1 ஹெக்டருக்கு 12 டன் வரைக்கும் நம்ம தொழு உரத்தை போட்டு நல்லா உழுதுனா ஊட்டச்சத்து குறைபாடு வந்து ஏற்படாமல் இருக்கிறத வந்து நம்ம தடுக்க முடியும். இப்போ வீரிய ஒற்று ரகங்களாக அரிஞ்சுனு வச்சுக்கோங்களேன், 60 சென்டிமீட்டர் இடையிலையும் ரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர், அதாவது ஹைபிரிடுக்கு 60, வெரைட்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர் இடையில வந்து பார்கள் நம்ம வந்து ரிஜன் ஃபரோஸ் வந்து அமைக்கணும். அந்த பார்கள் அமைச்சிட்ட பிறகு நம்ம நடவுக்கு வந்து போகலாம். விதை அளவு பார்த்திங்கன்னா வந்து ரகங்களாக இருந்துச்சுன்னா 7 கிலோ 1 ஹெக்டர் இருக்கும். அதுவே வந்து மானாவரியில் 7 கிலோவும் இரிகேட்டட் கண்டிஷன் இரவையில் பார்த்தீங்கன்னா வந்து 6 கிலோவும் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒற்று ரகமாக இருந்துச்சுன்னா ஹைபிரிடாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா 6 கிலோ, ஸோ இரவையில் பார்த்தீங்கன்னா 4 கிலோ வரைக்கும் வந்து தேவைப்படுது. விதை நிறுத்தியும் இதில் வந்து முக்கியம். ஸோ சூரியகாந்தியில் இதே நேர்த்தி வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2% இருக்க ஜிங்க் சல்ஃபேட் கரைசலில் நம்ம 12 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடணும். எவ்வளோ விதைப்பை வந்து செய்கிறோமோ அந்த விதைகளை அப்புறம் நிலையில் போட்டு உலர்த்திடணும். ஸோ இந்த உலர்த்தின அந்த விதைகளை பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2% இருக்கு கார்பன் டெசிம் அல்லது 4 கிராம் இருக்கு ட்ரைகோடர்மால விதை நேர்த்தி வந்து செய்யணும். விதை நேர்த்தின்றது வந்து முக்கியம். அப்போ தான் வந்து நோய் தாக்குதல்லாம் அதிகமாக வந்து சூரியகாந்தியில் வந்து இருக்காது. இப்போ விதைப்பு ஒரு குழியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 3 விதைகள் வரைக்கும் நம்ம போடுற மாதிரி இருக்கும், 3 சென்டிமீட்டர் ஆழத்தில். இது பார்த்தீங்கன்னா பார்களோட பக்கவாட்டில் நம்ம வந்து வைக்கணும். 10-15 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விதைகள்லாம் சரியாக வளரலையோ செடிகள்லாம் வளரையோ அதெல்லாம் வந்து நம்ம நீக்கிட்டு குழிக்கு 1 செடி மட்டும் விட்டு நம்ம வளர்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சாயில் டெஸ்ட் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அந்த சாயில் டெஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம நிலத்தில் சூரியகாந்திக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து கொடுக்கலாம். பொதுவாக வந்து எவ்வளோ கொடுக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரகமாக இருக்கிற பட்சத்தில் 60-30-30 விகிதத்தில் தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அதே வந்து மானாவரி முறையில் வந்து நம்ம சாகுபடி செய்யணும்னா 40-50-40 இந்த விகிதத்தில் பார்த்தீங்கன்னா தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்தை வந்து கொடுக்க சொல்கிறாங்க. நுண்ணூட்ட சத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரியான நேரத்தில் வந்து கொடுக்கணும். விதைப்புக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 12 கிலோ வரைக்கும் நுண்ணூட்ட கலவையை வந்து நம்ம 40 கிலோ மணலில் வந்து கலந்து வந்து அந்த நிலத்தில் போட்டு உழணும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நுண்ணூட்ட சத்து குறைபாடு வந்து தடுக்கும். இப்போ வந்து மேக்னீஸ் டெஃபிஷியன்சி வந்து ஏற்படுத்திச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேக்னீஸ் குறைபாடு 30-50 இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபோலியார் ஸ்ப்ரே வந்து பண்ணலாம். 0.5% மேக்னீஸ் சல்ஃபேட்டை ஸோ தெளித்து வந்து விடலாம் கரைசலாக்கி. களைகளை வந்து எப்படி இதில் வந்து கட்டுப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா விதைப்புக்கு முன்னாடியே நீங்கள் வந்து 2 லிட்டர் வரைக்கும் ஃப்ளூக்ளோரலின் அப்படின்ற வீடிசைடை வந்து பயன்படுத்தலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து விதைத்த 3rd நாள் பார்த்தீங்கன்னா வந்து 3 லிட்டர் இருக்கு பெண்டிமெத்தலினா 500 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து நம்ம வந்து தெளிக்கலாம். ரசாயனங்களை பயன்படுத்த விருப்பம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து நேரடியாக கைகளை பயன்படுத்தி 30-35
45 நாட்கள் கழித்து நம்ம வந்து களைகள்லேருந்து நேரடியாக பிரிங்கி வந்து போட்டுடலாம். பூக்கள் நல்லா பூக்கிறதுக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மலர்கள் வரத்துக்கும் ஒரு சில கரைசல்கள்லாம் வந்து பயன்படுத்தலாம். அதில் நாப்திரின் அசிடிக் ஆசிட் எண்ணெயை பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி வந்து ஊக்குவிக்கும். இதை பார்த்தீங்கன்னா 30-60 நாள் ஆகும்போதும் செடிகளில் 500 லிட்டர் தண்ணியில் 224 கிராம் கலந்து வந்து தெளிச்சு விடலாம். போரானை பார்த்தீங்கன்னா வந்து மலர்கள் நல்லா வளர்த்துக்கு வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் 2 கிராம் வந்து கலந்து நம்ம வந்து தெளிச்சு வந்து விடலாம். மணிகள் வந்து அதிகமாக வந்து வளரணும், அதாச்சும் விதைகள் இருக்குல்ல சூரியகாந்தில் அதுங்க நிறைய வளரணும்னு வச்சுக்கோங்களேன். பாலினேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மகரந்த சேர்க்கை, இந்த மகரந்த சேர்க்கை வந்து பெரும்பாலும் தேனீக்கள் தான் இந்த சூரியகாந்தியில் வந்து பண்ணோம். இதை ஊக்குவிக்கிறதுக்கு வந்து நம்ம தேனி பெட்டிகளை பார்த்தீங்கன்னா வந்து வயலில் வந்து வைக்கலாம். இந்த பாலினேஷன் மகரந்த சேர்க்கைன்றது வந்து 9-11 மணி இந்த அளவில் தான் அதிகமாக வந்து நடந்துகிட்ருக்கும். இது பார்த்தீங்கன்னா தேனீக்கள் மட்டும் பண்ணாமல் நம்மளும் கொஞ்சம் ஊக்குவிக்கலாம். பக்கத்தில் இருக்க அந்த மலர்களை எடுத்து ஒன்றுத்தோடு ஒன்று உராயும் போதும் மகரந்த தூளுன்றது பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மலர்கள்லையும் வந்து படும். ஸோ இது மூலமாகவும் நம்ம வந்து நிறைய மணிகளை வந்து ஊக்குவிக்க முடியும். சூரியகாந்தியில் நிறைய பூச்சிகள் வந்து தாக்கும். அதில் குறிப்பாக இருக்க பூச்சிகள்னால் தலை துளைப்பான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து நிறைய வந்து போட்டுரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு கெமிக்கல்ஸையும் பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சில ஊடு பயிர்களை வந்து பயன்படுத்தலாம். பச்சை பயிறு, உளுந்து இதெல்லாம் வந்து ஊடு பயிராக போடும் போது இதோட தாக்கமிட்டத்தை வந்து சூரியகாந்தியில் வந்து குறையும். புகையிலை புழு, டொபாக்கோ கேட்டர்பில்லர், இது இலைகள் கிளைகள் இது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்றோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இனக்கவர்ச்சி பொறியை வந்து வைக்க சொல்கிறாங்க. இல்லைனா வந்து வேப்பங்கொட்டை சாறை வந்து தெளிக்கலாம். 5% NSK நீம் சிக்கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசரை வந்து நம்ம தெளிக்கலாம். ரொம்ப கட்டுப்படாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா குனால்பாஸ் மாதிரியான ஒரு சில ரசாயனங்கள் வந்து பயன்படுத்தலாம். இப்போ நோய்கள், இலை கருகல் நோயின்றது இதில் வந்து வரும். அடர் பழுப்பு நிறத்தில் பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து மாறிடும், வட்ட வட்ட புள்ளிகள் வந்து தென்படும். ஸோ இதுதான் வந்து இதோட சிம்டம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா மேன்கோசப் அப்படின்ற கெமிக்கலை 0.3% ரெடி பண்ணி இந்த கலவையை நம்ம 10 நாள் இடைவெளியில 4 முறை வரைக்கும் நம்ம தெளிச்சு விடுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் துருநோய் அப்படின்ற நோயும் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தியில் வரும். ரஸ்ட் இதோட பேர் ஆங்கிலத்தில். இது வந்துடுச்சுன்னா மேன்கோசப்பே வந்து நம்ம பயன்படுத்தலாம். 2-3 முறை வரைக்கும் தெளிச்சு விடணும் 10 நாள் இடைவெளியில். சூரியகாந்தியில் விதைகள் வந்து முட்டிட்ட பிறகு அந்த பூக்களை எல்லாத்தையும் நம்ம வந்து பறித்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நல்லா உலர்த்தி அதுலேருந்து விதைகளை வந்து பிரித்து வந்து எடுக்கலாம். இதுக்கு ஒரு சில கருவிகளும் வந்து இருக்குது, அந்த கருவிகளையும் நம்ம வந்து பயன்படுத்தி இந்த விதைகளை வந்து எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 20% ஈரப்பதன்றது வந்து இருக்கும். அதை வந்து 8-9% வரைக்கும் நம்ம மாற்றிட்ட பிறகு தான் நம்ம அதை வந்து விற்க முடியும். அதனால் அந்த அளவு வரைக்கும் வர வரைக்கும் நம்ம நல்லா காய வச்சிட்ட பிறகு நம்ம அதை வந்து விற்க தொடங்கிடலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து சூரியகாந்தியில் இருக்க சாகுபடி தொழில்நுட்பங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. இதுமாதிரி வேல்யூபிள் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி ஃப்ரீயாக கிடைக்குன்னு வச்சுன்னா சேனல் லோகோ வரும், அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.